வணக்கம். இன்றைய செய்திகளின் தொகுப்பு. மங்களம் காவல் நிலையத்திற்கு புதிதாக பொறுப்பேற்றிருக்கும் இன்ஸ்பெக்டர் அருள் அவர்களை மாவட்ட செயலாளரும் மாவட்ட கவுன்சிலர் கரைப்புதிர் கொங்கு ராஜேந்திரன் மற்றும் நிர்வாகிகள் மரியாதை நிமித்தமாக நேரில் சந்தித்து பணி சிறக்க வாழ்த்து தெரிவித்தனர். நாமக்கல் பழைய பேருந்து நிலையத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டதில் சேந்தமங்கலம், துறையூர், திருச்சி செல்லும் பயணிகள் பேருந்திற்காக நிற்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளதால் பேருந்து நிலையத்தில் உரிய இருக்கை வசதிகளை ஏற்படுத்த வேண்டும் என்று மாநகராட்சி ஆணையாளர் அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு வலியுறுத்தினார். நாமக்கல் கால்நடை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் நாமக்கல் பாராளுமன்ற உறுப்பினர் வி எஸ் மாதேஸ்வரன் எம்பி அவர்கள் ஆய்வு மேற்கொண்டார். பெங்களூருவில் பால்கனியில் உள்ள பூச்செடிகளுக்கு இடையே கஞ்சா செடியை வளர்த்த சிக்கிமை சேர்ந்த சாகர் ஊர்மிளா தம்பதி கைது. தான் வளர்த்த செடிகளின் புகைப்படத்தை ஊர்மிளா பேஸ்புக்கில் பதிவிட்ட நிலையில் அதில் கஞ்சா செடி இருப்பதை கண்டறிந்து அவரை பின்தொடர்பவர்கள் போலீசில் புகார் அளித்துள்ளனர். நடப்பு ஆண்டில் இந்திய பங்குச்சந்தையில் பொது பங்கு வெளியீடு IPO மூலம் நிறுவனங்கள் இதுவரை ₹1.19 லட்சம் கோடி நிதி திரட்டியுள்ளன. அதிகபட்சமாக ஹூண்டாய் நிறுவனம் ₹27,870 கோடி நிதி திரட்டல். உலகளவில் அதிக நிதி திரட்டிய பங்குச்சந்தைகள் பட்டியலில் இந்தியா 2வது இடம். முதலிடத்தில் அமெரிக்காவும் 3வது இடத்தில் சீனாவும் உள்ளன. மக்களின் உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்கும் எந்த செயலிலும் சமரசம் கூடாது. வாழ்வதற்கு ஏற்ப மாசற்ற சூழ்நிலையை உருவாக்குவது அடிப்படை உரிமை. டெல்லி காற்று மாசு விவகாரத்தில் மாநில அரசு மீது உச்சநீதிமன்றம் அதிருப்தி. காற்று மாசை கட்டுப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு 3 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட ₹15 கோடி மதிப்பிலான 20 கிலோ தங்கம் பறிமுதல். பெண்கள் உட்பட 25 பயணிகளை கைது செய்து வருவாய் புலனாய்வு அதிகாரிகள் விசாரணை. 265 பேருடன் ரோமிலிருந்து புறப்பட்ட விமானம் நடுவானில் தீப்பிடித்ததால் பரபரப்பு. விமானம் புறப்பட்ட சிறிது நேரத்தில் பறவை ஒன்று மோதியதால் இன்ஜினில் தீப்பிடித்ததை அடுத்து ரோம் நகரில் விமானம் பத்திரமாக தரையிறக்கப்பட்டது. அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெற்ற டொனால்டு டிரம்புக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் வாழ்த்து. டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக உள்ளதாகவும் புதின் தகவல். டிஜிட்டல் மற்றும் AI மூலம் நடக்கும் மோசடிகளை தடுப்பது குறித்து இம்மாத இறுதியில் ஆலோசனை. தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநில காவல்துறை தலைமை அதிகாரிகளுடன் பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் ஆலோசனை. உலகம் முழுவதும் டிஜிட்டல் மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி குற்றங்களை தடுப்பது குறித்து கூட்டத்தில் விவாதிக்க திட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. மேலும் இதுபோன்ற செய்திகளுக்கு KMDK லைவ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.